வாழ்வோம் வழிவினைப்போம் அன்னை வயிற்றில் இருந்து தொழைப்போம் நீங்கா துயரம் போம் நல்ல குணமுருகன் மாமருணை கோபுரத்தின் மேலிருக்கும் செல்வ கணபதியை கைத்தொழுது கால் திருச்சிற்றம்பலம் ஓம் சக்தி ஓம் கந்த பெருமானை போற்றி இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ செல்வ விநாயகர் ஸ்ரீ வரசித்தி விநாயகர் ஆலயத்தில் ஜிஎஸ்டி ரோடு ஓல்டு ஜிஎஸ்டி ரோடுக்கும் ஏரிக்கரைக்கும் இடது பக்க ரோடில் பக்கவாட்டில் இந்த திருக்கோவில் அமைந்திருக்கிறது. சீரும் சிறப்புமாக அமைந்திருக்கிற இந்த திருக்கோவிலில் அருள்மிகு விநாயகர் பெருமான் மூலவராக இங்கு நமக்கு காட்சி கொடுத்து அருள்கிறார். மூலவருக்கு பிறகு இங்கே பார்ப்போம் அருள்மிகு விநாயகர் பெருமான் சன்னிதி. ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி விநாயகப் பெருமானை வேண்டிக் கொண்டு இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ கோகுலகிருஷ்ணன் அருள்மிகு ஸ்ரீ கோகுலகிருஷ்ணன் சன்னிதி அருள்மிகு ஸ்ரீ ராம ஆஞ்சநேயர் ஸ்ரீராமஜெயம் 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 வழங்கப்படுகிறது. இந்த அழகான கொழு மண்டபம் 9 நாட்கள் நவராத்திரி சீரும் சிறப்புமா இந்த திருக்கோவிலில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கு 6வது அலங்காரமாக அன்னபூரணி அம்மன் அலங்காரம், நாளைக்கு 7வது அலங்காரமாக அர்த்தநாரீஸ்வரர், அதுக்கு அடுத்த நாள் சிவபூஜை, 9வது நாளாக சரஸ்வதி பூஜை, 10வது நாளாக மகிஷாசுர மத்ரி என்று அடுத்தடுத்த நாட்கள் இந்த கோவிலில் சீரும் சிறப்புமாக நவராத்திரி பூஜைகள் கொண்டாடப்பட இருக்கிறது. அனைவரும் வர வேண்டும். இந்த அலங்காரம் நவராத்திரியோடு 5வது நாள் அலங்காரம் அருள்மிகு தனலட்சுமி அவதாரம். இந்த தனலட்சுமி அவதாரம் தானியங்களும் தனங்களும் நமக்கு 16 செல்வங்களும் வாரி கொடுப்பவளாக ஆதிபராசக்தியானவள் நமக்கு இந்த திருக்கோவிலில் 5வது நாள் நேற்றுக்கு அலங்காரமாக நிகழ்கிறார். ஓம் அருள்மிகு தனலட்சுமி தாயை போற்றி 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 அழகான தாமரை மலர் அழகான அம்மன் அலங்காரத்தோடு சீரும் சிறப்புமாக அம்மன் இங்கு காட்சி கொடுத்துட்ருப்பாங்க. இன்றைக்கு 6வது நாளாக அன்னபூரணி அலங்காரம். நிச்சயமாக பக்த கோடிகள் இந்த கோவிலில் நிற்கக்கூட இடம் இல்லாத அளவுக்கு வந்து தரிசனம் செய்து கொண்டு அனைத்து தேவங்களுடைய ஆசிகளையும் பெற்று கொண்டு செஞ்சு கொண்டிருக்கிறார்கள். நீங்களும் இந்த திருக்கோவிலுக்கு நிச்சயம் வரணும். ஏரிக்கரை புது பெருங்குளத்தூர் கீழ் ரோடில் சிறப்பு விநாயகர் வரசித்தி விநாயகர் ஆலயத்திலும் இந்த பதிவுகளை நம்ம பதிவிட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஸ்ரீதேவி பூதேவி தாயாரர் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி தாயாரர் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் ஓம் வெங்கடேச பெருமாள் கோவிந்தா 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 புரட்டாசி மாதம் சனிக்கிழமையிலும் பெருமாளுடைய தரிசனம் அனைத்து திருக்கோவில்களிலும் உள்ள தரிசனத்திற்கும் இங்கு ஈடாகும். அதனால் நிச்சயமாக எந்த பெருமாள் கோவிலுக்கு போகணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து நீங்கள் தரிசனம் செய்து கொண்டால் திருப்பதி 7 மலையாலையும் நீங்கள் தரிசிக்கலாம். ஒரு பெரிய நம்பிக்கையும் ஒரு தெய்வத்தோட ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். கோவில் நிர்வாகம் மற்றும் அனைவரின் சார்பாகவும் இருக்கிற கூப்பி உங்கள் அனைவரையும் இந்த திருக்கோவிலுக்கும் நவராத்திரி பூஜைக்காகவும் மற்றும் அனைத்து விழாக்கள் சிறப்பான விசேஷங்கள் ஆரதி பூஜை சடங்குகள் எல்லாத்துக்கும் வரணும்னு உங்கள் எல்லாரும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடுத்ததாக அருள்மிகு தட்சிணாமூர்த்தி குருநாதர் தட்சிணாமூர்த்தி குருவடி சேனம் திருவடி சேனம் அருள்மிகு தட்சிணாமூர்த்தி யோக நிலையில சிவபெருமானிக்கு குடிக்கொண்டிருக்கிறார். பாப்பா இங்க அடுத்ததான் அருள்மிகு லிங்கோத்பவர் அருள்மிகு லிங்கோத்பவரை போற்றி 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 அருள்மிகு பிரம்மதேவர் அருள்மிகு முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமைந்தராக இந்த திருக்கோவில வரிசித்தி விநாயகர் திருக்கோவில காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். தெய்வங்களுடைய சன்னிதானங்களும் மிக அழகாக நாம இன்றைக்கு தரிசனம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பாப்பா
இந்த போர்டு காட்டுப்பா. இன்றைக்கு நம்ம இந்த போர்டு நம்ம அழகாக பார்த்தோன்னா அப்படியே கீழே காட்டு உட்காந்துக்கிறேன், நீ கொஞ்சம் எழுந்துக்கும். இன்றைக்கு நேற்றைக்கு இன்னைக்கு நம்ம பார்த்த அலங்காரம் தனலட்சுமி அம்மன் அலங்காரம் இன்றைக்கு 1/10/2022 சனிக்கிழமை அருள்மிகு அன்னபூரணி அம்மன் அலங்காரம். அடுத்ததாம் 2/10/2022 அன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அர்த்தநாரீஸ்வரன் அலங்காரம். சிவனும் பார்வதியும் இணைந்து ஈருடன் ஓர் உயிராய் காட்சி தரும் அலங்காரம் அர்த்தநாரீஸ்வரன் அலங்காரம். 3/10/2022 அன்றைக்கு சிவபூஜை. 4/10/2022 செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு சரஸ்வதி பூஜை அன்னைக்கு சரஸ்வதி அம்மன் அலங்காரம். 5/10/2022 புதன்கிழமை மகிஷாசுர மர்த்தினி அலங்காரம். அதனால் நீங்கள் எல்லாருமே அழுவிகும் வரசித்தி விநாயகர் ஆலயம் ஓல்டு ஜிஎஸ்டி ரோடில் கீழே வந்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்தில் நடந்து வந்தாலும் வந்துடலாம். மிக அற்புதமான ஒரு திருக்கோவில். இந்த திருக்கோவிலுக்கு எல்லாரும் வர வேண்டும். எல்லா தெய்வங்களுடைய ஆசையும் நவராத்திரி ஏந்திருமா. நவராத்திரிக்கு எல்லாருமே வந்து சீரும் சிறப்புமா இந்த திருக்கோவிலுக்கு உங்களால் இயன்ற உதவிகளையும் செய்து மென்மேலும் சிறப்பு கூட்டுகிற வகையிலும் எல்லா தெய்வங்களுடைய ஆளும் ஆசையும் பற்றி சொல்லுமாறு கோவில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் எல்லோருடைய சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். ஓம் அழிவும் வரசித்தி விநாயகரை போற்றி போற்றி போற்றி. அப்படி நம்ம